சைனால தமிழர்கள் வழிபடும் சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சைனால அப்படி ஒரு கோயில் இருக்குதுங்க. ஆச்சரியமா இருக்குதுல்ல, கடல் வழியாகவும் பயணப்பட்டு சைனால பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து போய் 800 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது தான் இந்த திருக்காணீஸ்வரம். 1956 சைனால சின்சோன்ற நகரத்துல ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தமிழ் எழுத்தால அச்சிடப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல சைனாவில் சின்சோன்ற நகரத்தில் 800 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டு இருக்கு. அதுவும் தமிழர்களால் கட்டப்பட்டு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. தேடி பார்த்ததில் மண்ணுக்கடியில் பல சிலைகளும் பல கோவில் கல்வெட்டுகளும் உடஞ்ச உதிரி பாகங்களும் கிடச்சிருக்கு. இந்த கோயிலை 12ஆம் நூற்றாண்டில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு சைனா மக்களே ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் தமிழ்லையும் சைனீஸ் லாங்குவேஜ்லேயும் கூட இந்த கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. மேலும் ஆராய்ச்சியின் மூலம் பல தகவல்கள் கிடச்சிருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் சம்பந்தம் பெருமாள்ன்ற சித்தரால எழுதப்பட்ட கல்வெட்டுகள் தான் இது. அதுல பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சிவனுக்கு வணக்கம், எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். சக ஆண்டு 1203 சித்திரை மாதம் சித்திரை நாளில் தவ சக்கரவர்த்திகள் சம்பந்த பெருமாள் குப்லகான் அனுமதியுடன் உடையார் திருக்காணீஸ்வரம் உடையநாயனார் அவர்களின் விக்கிரகத்தை குப்லகானின் நலனுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு குறிப்பில் இருந்திருக்கு. இதில் குப்லகான்ன்றவர் செங்கிஸ்கானோட மகன் சொல்லப்படுறாங்க. கிபி 1000 நூற்றாண்டிலிருந்து கிபி 1300 நூற்றாண்டு வரைக்கும் தான் சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலகட்டம் அது. தமிழ்நாட்டில இருந்து சைனாவுக்கு கப்பல் மூலியமாக வணிக வியாபாரம் செஞ்சுருக்காங்க. சைனால சின்சோன்ற நகரத்துல தமிழர்கள் வணிகம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப சம்பந்த பெருமாள் சித்தர் அங்க வணிகத்துக்காக போயிருக்கிறாரு. சைனால நம்ம மக்கள் கும்பிட்டு வணங்க சிவன் ஆலயம் அங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த ஆலயத்துல இருந்த கல்வெட்டு தான் செங்கிஸ்கான் மகன் குப்லகானுக்கு பெயரை பிரதிஷ்டை செஞ்சு ஆலயம் எழுப்பியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஆலயத்துல இருந்த கல்வெட்டுகள்ல இருந்த மாதிரி செங்கிஸ்கான் மகன் குப்லகானோட பெயரை பிரதிஷ்டை செஞ்சு அந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறாங்க. இது 12th century கோவில் கட்டியிருக்கிறாங்க. 13th century இந்த கோவிலை சிதைச்சிருக்காங்க. 14th century கைவான் டெம்பிள்னு பௌத்த மதத்தை தழுவி அந்த கோவில் கட்டியிருக்கிறாங்க. கைவான் டெம்பிளில் இருக்கிற தூண்கள் ஏற்கனவே திருக்காணீஸ்வரம்ன்ற கோயிலில் இருந்து உடைக்கப்பட்ட அந்த தூண்கள்னு சொல்கிறாங்க. இதோட ஆதாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தூணில் சிவன், கிருஷ்ணர், நரசிம்மர் நம்ம தமிழ் கடவுள்கள் சிலை வந்து அதில் இருக்குது. இன்னும் சைனாவில் இருக்கிற மியூசியமில் பல கோயில் சிலைகளும் கலை பொக்கிஷங்களையும் வச்சுருக்கிறாங்க சைனா அரசு. கடல் கடந்து போய் கோவில் கட்டி வாழ்ந்த நம்ம தமிழர்கள் புகழ் இன்னும் பல இடங்களில் பொக்கிஷமாக புதஞ்சுதான் கிடக்குது. வாழ்க தமிழ். மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.